பேர் ரொம்ப நாளாக கேட்ட பாரதியார் யூனிவர்சிட்டியோட ஹாஸ்டல் டீட்டெயில்ஸ் வந்து 11 ஹாஸ்டல் இருக்குது. பாய்ஸ்க்கு 5 ஹாஸ்டல், கேர்ள்ஸுக்கு 5 ஹாஸ்டல், அதுக்கப்புறமா அண்ட் பிஹெச்டி ஸ்காலர்ஸ்க்கு தனித்தனியாக அவங்கவுங்களுக்கு ஒரு. ஸோ அம்யூனிட்டிஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. குளிர் காலத்தில் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த இடத்துல வச்சு தண்ணி குடிச்சிட்டு போய் நம்ம குளிச்சுக்கலாம். காம்பவுண்டுக்கு உள்ளே இருக்கும், சில ஹாஸ்டல் காம்பவுண்டுக்கு வெளியில் இருக்கும். ஸோ ஃபுட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறமா நிறைய பேர் கேட்டது வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸ். போன பிளாக்ல கோயம்புத்தூர் பாரதியார் யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். அப்போவே நிறைய பேர் ஹாஸ்டல்ஸை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. கோயம்புத்தூர் பாரதியார் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 10-11 ஹாஸ்டல் இருக்குது. பாய்ஸுக்கு 5 ஹாஸ்டல், கேர்ள்ஸுக்கு 5 ஹாஸ்டல், அதுக்கப்புறமா இன்டர்நேஷ்னல் ஹாஸ்டலும் இருக்குது. யூனிவர்சிட்டிக்கே பாரதியார்னு பேர் வச்சுருக்காங்க. அப்போ ஹாஸ்டலுக்கு என்ன பேர் வச்சுருப்பாங்க? கம்பர், இளங்கோ, செய்கிலார், திருவள்ளுவர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலும் இருக்குது. இதெல்லாமே வந்து பாய்ஸ் ஹாஸ்டல். அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் எங்கே இருக்குது அப்படின்னா, யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட் சைடில் ரோடை க்ராஸ் பண்ணி வந்தோம்னா இருக்கும். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் ஆகும் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து ஹாஸ்டலுக்கு போகிறதுக்கு. ஏன்னா என்ட்ரன்ஸ் கிட்டே இருக்காது, என்ட்ரன்ஸ்லேருந்து இன்னும் உள்ளே நடந்து போனால் ஒவ்வொரு ஹாஸ்டல் வரும். ஃபஸ்ட்டு வந்து கஸ்தூரி, கண்ணம்மா, பெரியார் ஹாஸ்டலாக இருக்கும். அதுக்கப்புறமா செல்லம்மா ஹாஸ்டல் இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து வாசுகி ஹாஸ்டல் இருக்கும். பாரதியார் யூனிவர்சிட்டியில் கேர்ள்ஸுக்கு மொத்தம் 5 ஹாஸ்டல் உண்டு. ஃபஸ்ட்டு பெரியார் ஹாஸ்டல், இது வந்து ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அண்ட் செல்லம்மா ஹாஸ்டல். இதில் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நான் இருந்தப்போ இருந்துச்சு அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஜேர்னலிசம், தமிழ், பாட்னி, சுவாலஜி, என்விரான்மெண்டல் சயின்ஸ் இவங்களாம் இருந்தாங்க. அண்ட் வாசுகியில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த மாதிரி சம் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஏன்னா செல்லம்மாவில் இடம் இல்லாதவங்களெல்லாம் அப்படி ஸ்பிளிட் பண்ணி மற்ற இடத்துலையும் போட்டுருவாங்க. ஸோ பெரியார், செல்லம்மா, கண்ணம்மா, கஸ்தூரி அண்ட் வாசுகி 5 ஹாஸ்டல் இருக்குது. இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் வந்து பெரியார்னு சொல்லிட்டோம் இல்லையா. மற்ற ஹாஸ்டல்ஸ் எல்லாமே அந்த கண்ணம்மா ஹாஸ்டலில் வந்துட்டு எம்ஃபில் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கலாம் இருப்பாங்க. அண்ட் பிஹெச்டி ஸ்காலர்ஸ்க்கு தனித்தனியாக அவங்கவுங்களுக்கு ஒரு குவார்ட்டர்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு 5 பேர் 6 பேர் தங்கிக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்கும். அவங்க வந்து ஹாஸ்டலில் வரமாட்டாங்க மேக்ஸிமம். அதுக்கப்புறமா இன்டர்நேஷ்னல் ஹாஸ்டலில் யார் இருப்பாங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிப்பாங்களா அப்படின்லாம் எனக்கும் இந்த வரைக்கும் டவுட்டாக தான் இருக்குது. நானும் இது வரைக்கும் பார்த்ததில்ல. நோடி வாங்கும்போது பார்த்தப்ப கூட அவ்வளோவா ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இல்லை. ஸோ அந்த ஹாஸ்டலை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியல. ஸோ போன பிளாக்லேயே நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க ஹாஸ்டல் அம்யூனிட்டிஸ்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் மற்ற யூனிவர்சிட்டியை பார்த்துட்டு அப்படி நிறைய அம்யூனிட்டிஸ் எல்லாம் எதிர்பார்த்து இங்கே வரக்கூடாது. வாஷிங் மிஷின் இருக்குமா, அது இருக்குமா, இது இருக்குமா கேட்குறீங்க, அது மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஸோ பேசிக்காக என்னென்ன தேவைப்படுமோ எல்லா அம்யூனிட்டிஸும் நல்லாவே இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹீட்டர் ஃபெசிலிட்டி இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க. ஆமாம், ஹீட்டர் இருக்கும். ஆனால் எப்படி இருக்கும்னா, நீங்கள் ரெஸ்ட் ரூம் பாத்ரூம்லலாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. காமனாக ஒரு ஃப்ளோருக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு சென்டரில் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து குளிர் காலத்தில் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த இடத்துல வச்சு தண்ணி குடிச்சிட்டு போய் நம்ம குளிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு டைமிங் உண்டா அப்படி இப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. கேர்ள்ஸ் ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்கிட்ட பிங்க் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அவங்கவுங்க இஷ்டப்படி எவ்வளோ நேரம்னா குளிச்சுக்கலாம். ஆனால் வந்துட்டு ஒரு ஃப்ளோருக்கு இத்தனை ரெஸ்ட் ரூம்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்துட்டு அந்த ஃப்ளோரில் இருக்கிறவங்க, அந்த விங்கில் இருக்கவங்க அட்ஜஸ்ட் பண்ணி குளிச்சுக்கலாம். ஸோ நாங்கள் இருந்தப்போ வந்துட்டு ட்ரிங்கிங் வாட்டர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும்தான் இருந்துச்சு, மற்ற ஃப்ளோர்லலாம் அவ்வளோவா இல்லை. நாங்கள் வேணும்னு கேட்டிருந்தோம், இப்போ இருக்குங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அதில் வந்துட்டு எப்படின்னா, அந்த ஹாட் வாட்டர், கோல்ட் வாட்டர் அந்த மாதிரி தனித்தனியாக வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் சிஸ்டம் வந்து வச்சுருப்பாங்க. அண்ட் வாஷிங் ஏரியா வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வாஷிங் ஏரியா வந்துட்டு ஒவ்வொரு ஹாஸ்டல்லையும், சில ஹாஸ்டல் வந்து காம்பவுண்டுக்கு உள்ளே இருக்கும், சில ஹாஸ்டல் காம்பவுண்டுக்கு வெளியில் இருக்கும். செல்லம்மா, கண்ணம்மா ஹாஸ்டல்லலாம் காம்பவுண்டுக்கு வெளியில் இருக்கும். அண்டு வாசுகி ஹாஸ்டலில் குறிப்பாக வந்து காம்பவுண்ட் எப்படி இருக்குன்னா, அதுக்கு வந்து சென்டரில் அப்படி வச்சுருப்பாங்க துவைக்கிற இடம், காய போடுறதுக்கு எல்லாமே. ஸோ கொடியெலாம் வந்துட்டு மறக்காமல் நம்ம தான் கொண்டு போகணும். அந்த கொடியெலாம் கட்டுறதுக்கெலாம் அவங்க கட்டிலாம் வச்சுருக்க மாட்டாங்க, நம்மளே கையை கொண்டு போய் கட்டி அதில் காய போட்டுக்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். மற்ற கொடியில் காய போட்டு சில சண்டைகள்லாம் வந்துடும், அதெல்லாம் நீங்கள் தான் பின்விளைவுகளெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அண்ட் துவைக்கிறதுக்கு முக்கியமாக டைமிங் என்ன அப்படின்னா, 6:30 துவைச்சிட்டு வந்துடணும். ஏன்னா வந்துட்டு இது கொஞ்சம் அவுட்டர் ஏரியாங்கிறதுனால கொஞ்சம் மரம் செடி கொடிகள்லாம் இருக்கும். ஸோ ஆபத்து காரணங்கள் காரணமாக நம்ம வந்துட்டு 6:30 உள்ள வந்துட்டா சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி அப்படி வச்சுருக்காங்க. மற்றபடி அங்கே லைட் இருக்காதனாலும் கேட்கக்கூடாது, லைட் எல்லாமே இருக்கும். இருந்தாலும் நம்ம 6:30 மேக்ஸிமம் துவைச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து துவைச்சிட்டு வந்துக்கோங்க. ஸோ முக்கியமாக நிறைய பேர் கேட்டது என்ன அப்படின்னா, அவுட்டிங் டைமு. அவுட்டிங் வந்து சாட்டர்டே சண்டேல அலவுடா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. மேக்ஸிமம் சாட்டர்டே வந்துட்டு காலேஜ் லீவாக இருக்கும். அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்ஸில் வந்துட்டு ஒர்க்கிங் இருந்துச்சு அப்படின்னா ஒர்க்கிங் இருக்க மாதிரி இருக்கும், ஒர்க்கிங் கிளாஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அவுட்டிங் வந்துட்டு 8:30 வரைக்கும் கேர்ள்ஸ்க்கு வந்து பர்மிட்டு, பாய்ஸ்க்கு வந்து 10 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கேர்ள்ஸ்க்கு வந்து 8:30 வரைக்கும் அலவுடு, அதுக்குள்ளே நீங்கள் வந்து வெளில போனீங்கன்னா போயிட்டு ஹாஸ்டலுக்குள்ளே வந்துடணும் சேஃபாக. ஸோ ஃபுட்டு
ஃபுட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஃபுட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனால் மற்ற ஸ்டேட்லேருந்து இல்லைன்னா மற்ற அதாச்சும் இப்போ கேரளாலேருந்து நிறைய பேர் வருவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் ஃபுட்டு வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது, ஏன்னா அவங்களோட ஃபுட் கல்ச்சர்லாம் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ நம்மளோட ஃபுட்டெல்லாம் அவங்க அடாப்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, நம்ம வந்து கொஞ்சம் காரசாரமாக அப்படிலாம் சாப்பிட்டு பழகி இருப்போம் இல்லையா. ஸோ நமக்கேற்ற மாதிரி ஃபுட்டு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு காலையில் வந்து இப்போ பொங்கல் வச்சோம்னா பொங்கல் சாம்பார் சட்னி வடை எல்லாமே இருக்கும், இட்லி வச்சோம்னா எல்லாமே சூப்பராக இருக்கும். சட்னிலாம் ஒன்றும் இருக்காது, ரெண்டு சட்னியே இருக்கும். ஸோ நல்லா சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிட்லாம். சாப்பாடை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பஞ்சமே இல்லாமல் தான் இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கப்புறமா நிறைய பேர் கேட்டது வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸ். நிறைய பேருக்கு நான் வந்து மெசேஜ்லேயுமே ரிப்ளை பண்ணியிருந்தேன், ஆனால் நிறைய பேருக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷேரிங் பேஸில் தான் மெஸ் பில் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஷேரிங் பேஸ்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு மந்த்துன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த மந்த் முடிஞ்சு அதுக்கு அடுத்த மந்தில் தான் வந்து யூனிவர்சிட்டியில் பில் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே நம்ம பேங்க்கில் போயிட்டு நம்ம செல்லான்னு எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்கில் தான் வந்துட்டு நம்ம டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுலேருந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ கையில் கொண்டு போய் டேரெக்டாக கொடுக்குறதுலாம் இருக்காது, நமக்கு வந்து நோட்டீஸ் போர்டில் ஒட்டிடுவாங்க, அதை பார்த்துட்டு நான் அவங்க போய் அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே ஃபீஸை வந்து பே பண்ணிக்கணும். ஸோ ஒரு ரூமுக்கு வந்துட்டு 210 rupees வந்து மந்த்லி பே பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னா நம்மளோட திங்ஸ் இருக்குது அப்படின்னு, இப்போ ஒரு 1 month ஃபுல்லாகவே நீங்கள் இல்லை அப்படின்னாலுமே உங்களோட திங்ஸ் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் வந்துட்டு பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா ஷேரிங் பேஸில் மெஸ் பில் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மெனு எல்லாமே நம்மக்கிட்ட கேட்டு தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. நம்ம வந்து என்னென்ன மெனு வேணும், நமக்கு வந்து இப்போ மேகி வேணும், நூடுல்ஸ் வேணும்னாலும் நூடுல்ஸ் கூட போடுவாங்க ஹாஸ்டலில். ஸோ அந்த மாதிரி நம்மகிட்ட கேட்டு தான் எல்லா மெனுவுமே டிசைட் பண்ணுறதுனால அதுக்கு வர காஸ்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் வேலை பார்க்குறவங்க, அந்த சமைக்கிறவங்க, அப்புறம் க்ளீன் பண்ணுறவங்க, அவங்க எல்லாத்துக்குமே உள்ள வேஜஸ் எல்லாம் போட்டுட்டு மொத்தமாக டோட்டலாக கால்குலேட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஹாஸ்டலில் 200 பேர் இருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இப்போ 1 lakh கிட்ட வந்திருக்கு 1 month அப்படின்னா அந்த 1 lakh வந்துட்டு 200 பேருக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி போடுவாங்க, அதான் ஷேரிங் பேஸில் பில்லு. ஸோ எல்லா மந்த்துமே உங்களுக்கு ஒரே பில் தான் வரும் அப்படின்னு கிடையாது. சில ஹாஸ்டல்லலாம் எல்லா மாதமே 4000 ரூபாய் அங்கே என்ன செலவு இருந்தாலும் சரி, நீங்கள் லீவ் எடுத்தாலும் சரி, கம்மி பேர் தான் ஹாஸ்டலில் இருந்தாலும் சரி 4000 ரூபாய் பே பண்ண சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. சில டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்ச நாள் வந்து இப்போ இன்டர்ன்ஷிப் போயிருப்பாங்க. ஸோ அப்போ போதெல்லாம் நமக்கு வந்து மெஸ் பில் வந்து கம்மியாக வரும், ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் இல்லாததுனால. ஸோ கம்மி பேர் தான் ஹாஸ்டலில் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து மற்றவங்களுக்கெல்லாம் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து கம்மியாக தான் வரும். மற்றபடி வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு 2800 வரும், அதுக்கு கம்மியாக வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து மேக்ஸிமம் நமக்கு போனால் 3500 வந்ததில்லை, 3500 அந்த அளவுக்கு தான் வரும் நமக்கு மெஸ் பில் பார்த்தோன்னா. அதுக்கப்புறம் அட்மிஷன் டைமில் வந்து ஒரு 8710 நினைக்கிறேன், அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம அட்மிஷன் அப்போது வந்து நம்ம டெபாசிட் வந்து பே பண்ணுவோம். அந்த டெபாசிட்டை வந்து நமக்கு எப்போ ரிட்டர்ன் தருவாங்க அப்படின்னா, நம்ம லாஸ்ட்டாக ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணி போகிறப்போ லாஸ்ட் இப்போ மே மந்த் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மே மந்த்துக்கான ரெண்ட் நம்ம மே மந்தில் ஃபுல்லாக இருக்க மாட்டோம், ஒரு 20 வரைக்கும் இருக்கும் அப்படின்னா அதுக்கெல்லாம் ரிடக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம மிச்ச நம்மளோட காசு எல்லாத்தையும் நம்மளோட அக்கௌண்ட்லேயே போட்டு விட்ருவாங்க, நம்ம கையிலலாம் தர மாட்டாங்க. நம்ம நோ டியூ வந்து முதல்ல அதுக்கு முடிச்சிருக்கணும், நோ டியூ முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அவங்க அக்கௌண்ட்டில் வந்து நம்ம போட்டு விட்ருவாங்க. நோ டியூனா என்ன அப்படின்னு அடுத்து கேட்கக்கூடாது. நோ டியூனா இப்போ எந்த ஃபைனுமே நமக்கு இல்லை அப்படின்னு நம்ம லைப்ரரி நம்ம டிபார்ட்மெண்ட்டு நம்ம ஹாஸ்டல் எல்லாத்துலேயும் நம்ம ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி முடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி எல்லாத்தையும் காமிச்சு காமிச்சு சைன் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ வந்து நம்மளோட ஃபீஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டெபாசிட் போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா ரூம்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கும், அவுட் சைட் ஹாஸ்டல் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரூம்ஸ் வந்து எல்லா ஹாஸ்டலுமே கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்கும், ஆனால் நான் வந்து செல்லம்மா ஹாஸ்டலில் இருந்தேன், அங்கே எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப குட்டி ரூம் தான், அது வந்து 2 பேர் தான் ஸ்டே பண்ண முடியும், ஆனால் 3 பேர் ஸ்டே பண்ண வச்சுருப்பாங்க. ஸோ நான் இருக்கப்போ எக்ஸ்ட்ரா காட்லாம் எங்களுக்கு தரல, ஆனால் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா காட்டும் கொடுக்குறாங்களாம். நான் வந்து லாஸ்ட் இயர் பாஸ் அவுட் ஆனேன், இந்த இயருக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா காட் ஒன்றும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 3 cot போட்டிருந்தாலும் அந்த ரூமில் வந்துட்டு கொஞ்சம் நடந்து போயிட்டு வர அளவுக்கு தான் இடம் இருக்கும், ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் தான் இருக்கும். அண்ட் பிளக் பாயிண்ட்டுமே ஒன்று தான் இருக்கும், 3 பேரும் அதை தான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கபோர்டும் ஒன்று இருக்கும், ஒரு 4 செல்ஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆளுக்கு ஒரு செல்ஃப்னு பிரித்து அப்படி யூஸ் பண்ணிக்க வேண்டியிருக்கும். டேபிள் வேறு கொடுத்துருப்பாங்க அந்த ரூமுக்குள்ள, வந்து டேபிள் வந்து நம்மளால் போடக்கூடாத இடம் இருக்காது, டேபிள் சேர்லாம் ஸோ அதெல்லாம் இருக்காது. அவங்கவுங்க கட்டிலே உட்காந்துட்டு படிச்சுட்டு என்னென்ன பண்ணுமோ பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹாஸ்டல் அந்த வாசகி ஹாஸ்டல், பெரியார் ஹாஸ்டல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப கொஞ்சம் நல்லா ஸ்பேசியஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் எங்கள் ஹாஸ்டலில் கம்பேர் பண்ணும்போது. ஸோ எங்கள் ஹாஸ்டல்லே ஒன்றும் இருக்காது, சும்மா வந்து நம்ம வெளியில் வந்துட்டு நல்ல ரோட் மாதிரிலாம் போட்டுட்ருப்பாங்களே, அங்கெல்லாம் வாக்கிங் பண்ணுறதுக்கு நைட் டைம்லலாம் நல்லாயிருக்கும், அது சாப்பிட்டுட்டு அப்படியே செல் பண்ணுறதுக்குலாம். அதுவுமே வந்து ஒரு 9:00 க்ளோஸ் பண்ணிவாங்க, 8:30 9:00 க்ளோஸ் பண்ணிவாங்க, அதுக்குள்ளே நம்ம வெளியில் நடக்கணும் நடந்துக்கலாம். வேறு என்ன உங்களுக்கு இந்த ஹாஸ்டல் பற்றி டவுட்ஸ் இருக்குது, இது வரைக்கும் நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு, அது எல்லாத்துக்குமே நான் இந்த வீடியோவில் ஆன்சர் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து பிங்க் பண்ணி கேட்டிருந்தீங்க, எல்லாருக்கும் தனித்தனியாக முடிஞ்ச அளவுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் நிறைய பேருக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்குங்கிறதுனால இந்த வீடியோ வந்து ஒரு கிளாரிட்டியான வீடியோவாக இருக்குங்கிறதுக்காக இது போட்டிருக்கோம். ஸ்டே டியூன்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஆர்எஸ் லைஃப்ஸ்டைல் ஃபார் மோர் சச் கான்டென்ட்ஸ்.